ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பேர கிச்சன் கரூர். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி சாரீ பர்ச்சேஸ் விலாக் தாங்க. நம்ம சேனலில் புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நான் போட்ட சாரீ பர்ச்சேஸ் விலாக் வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா நான் இங்கே ஐகார்டில் வைக்கிறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டு அங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஷாப்புக்குள்ளே போனால் இருக்கிற ரஷ்ஷை பார்த்தா அவ்வளோ இருக்குங்க, இடமே இல்லை சாரீ பார்க்குறதுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைடுக்கு சாரீ எடுக்க ஒவ்வொரு ஃபேமிலியுமே 30-40 members கூட்டிகிட்டு வந்திருக்காங்க செலக்ட் பண்ணுறதுக்கு. எல்லாருமே அன்னைக்கு தான் நல்ல நாள், முகூர்த்த நாள்ன்ட்டு சாரீ பர்ச்சேஸ்க்கு வந்திருந்தாங்கங்க. வழக்கமாக அருண் அண்ணா நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவர்கிட்ட போயிட்டு எங்களுக்கு சாரீ காமிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ண சொன்னோம். அப்புறம் அண்ணா வந்துட்டு குடோனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு அக்காவை வந்து காமிக்க சொல்லியிருந்தாங்க. முகூர்த்த புடவை அப்படின்னாவே ஃபார்மலாக ஒரு 2 color பேஸ் பண்ணி தாங்க கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்துச்சு. ரெட்டும் க்ரீனும் அதை பேஸ் பண்ணி தான் நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. குடோனில் இருக்க எல்லா பீரோவிலையும் இருந்து எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் ஒரு காரில் முன்னாடியே போயிட்டோம். நான், நிஷா, நிஷாவோட பெரியமா பொண்ணு ப்ரீத்தி, மாலதி அக்கா, நாங்கள்லாம் வந்துட்டு செலக்ட் பண்ணி வச்சிடலாம். பெரியவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு பின்னாடியே வர்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ளே நம்மளுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கலான்ட்டு பார்த்து செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோங்க. நாங்கள் போன ஷாப் பேர் பார்த்திங்கன்னா ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ். ஏற்கனவே என்னோடய வீடியோவை பார்த்துருக்கவங்களுக்கு தெரியுங்க. குடவுனில் ஃபோக்கஸ் லைட்லாம் நல்லா விசிபிளாக இல்லாதனால இங்கே என்ன புடவை பிடிக்குதோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஷாப்புக்குள்ளே கொண்டுட்டு வர சொல்லிவிட்டு போயிட்டோங்க. ஷாப்புக்குள்ளே போயிட்டு அங்கே சேர் பிடிக்கிறதுக்காக அவங்க செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பின்னாடியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்துட்டு அவங்க எப்போ எந்திரிப்பாங்களோ அப்போ சேரை பிடிச்சாச்சுங்க. இந்த சாரீ ப்ரைஸ் ரேஞ்ச்லாம் பார்த்தீங்கன்னா 20-30,000. எல்லாமே கலர் காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. ஆனால் முகூர்த்தம் அப்படிங்கிறனால ரெட் பேஸாகவே பார்த்து செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட மேரேஜ் முகூர்த்த சாரீ என்ன கலர்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சாரீமே அழகாக இருந்துச்சு கலர். இந்த இடம் பிடிச்ச சுச்சுவேஷனை நினச்சி பார்த்தா நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் போயிட்டு பந்தியில் உட்காந்து சாப்பிட போனால் கும்பலாக இருந்துச்சுன்னா சாப்பிட்டுட்ருக்கவங்க பின்னாடியே வெயிட் பண்ணி இருந்துட்டு அடித்து பிடிச்சி இடம் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இடம் பிடிச்சோம். ஒவ்வொருத்தவங்க மார்னிங் 9:00 உள்ளே என்டர் ஆகிட்டு மதியம் 1:00 வரைக்கும் செலக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு வழியாக முகூர்த்தம் புடவை செலக்ட் பண்ணியாச்சு. சரி, மீதி இருக்கவங்களுக்கெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே 1st floor போயிருந்தோங்க. போன டைம் காமிச்ச விக்னேஷ் அண்ணாவே ஃப்ரீயாக இருந்தாங்க, அவங்களே புடவைலாம் காமிச்சாங்க. அப்போ பார்த்த கலெக்ஷன்ஸில் இன்னும் கொஞ்சம் டிசைன்ஸ் எக்ஸ்ட்ராவாக சில சாரீஸ் இருந்துச்சு. இந்த வயலட் வித்து கிரே கலருங்களா பார்டரு, இந்த சாரீ காம்பினேஷனுமே சூப்பராக இருந்துச்சு. நான் எந்த சாரீ இப்போ பிடிச்சி போய் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத கடைசியாக சொல்கிறேங்க. நாங்கள் அப்போ போய் பர்ச்சேஸ் பண்ண ரேட்டை விட இந்த டைம் பார்த்திங்கன்னா ரேட் வந்து ஒரு 750 rupees எக்ஸ்ட்ராவாக தாங்க இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் போனப்போ ஆடி மாதம் போயிருந்தோம், பொண்ணு பிள்ளைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது ஆவணி மாதம்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்ட்டு வெயிட் பண்ணி இப்போ தான் போனோங்க. இந்த சாரீ காம்பினேஷனுமே மெஜந்தா வித் க்ரீன் சூப்பராக இருந்துச்சு. இந்த வயலட் வித் பிங்க் அந்த ஃப்ளாரல் டிசைனும் அழகாக இருக்குங்க. எங்களுக்கு பிடிச்ச சாரீஸ் எல்லாமே அவங்கவுங்களுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு லன்ச் டைம் ஆகிடுச்சுங்க. ஒரு 2:30 ஆகிடுச்சு. ஸ்ரீதேவிலேயே லன்ச் அங்கே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமருக்கு டோக்கன் கொடுத்துட்றாங்க. நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேங்க. ஒரு 2:30 ரஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு 3:00 வந்து லன்ச்சை முடிச்சுட்டு ரிசப்ஷனுக்கு ப்ரைடு வந்து லெஹங்காவை சூஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, அதை பர்ச்சேஸ் பண்ணணுன்ட்டு போயிருந்தோம். அதே ஷாப் ஸ்ரீதேவிலே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருந்துச்சுங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச்லாம் பார்த்தீங்கன்னா 25,000 இருந்து 1 lakh வரைக்குமே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க.
ஸ்பெசிஃபிக்காக மேரேஜுக்கு மட்டும்தாங்க இதை யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இது வந்து பீரோவில் தான் தூங்கும். அதனால் இங்கே வந்து பிடிச்சிருந்த பீஸ் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. நிஷாவோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பை வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தா, சரி இங்கே போய் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு போயிருந்தோங்க. இந்த ஷாப் வந்து ஆர்எஸ்புரமில் இருக்குது. ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா காஸ்கி. இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக லெஹங்காக்குனே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 15,000 30,000 வரைக்கும் இருக்க ரேஞ்செலாம் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 40,000 மேலே இருக்கிறதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த லெஹங்காவோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெஹங்காவும் ஒரு 20 kgலேருந்து 30 kg வரைக்கும் வெயிட் இருக்கும் போலுங்க. இதை வந்து நிஷா எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறான்னு தான் தெரியல. எப்படியும் ரிசப்ஷனில் ஒரு 3 hours வந்து நிற்க வேண்டியது இருக்கோ, இருந்தாலும் எனக்கு லெஹங்காவே வேணும் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிட்டுருக்காளுங்க. எதுக்கும் டிசைனர் சாரீ இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குனாங்க. கடைசியாக அதையும் ஒரு லுக் விட்டுறலான்ட்டு போயிருந்தோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் நானும் எங்கள் அத்தை இருக்கவங்க எல்லாமே ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க. அவள் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் டிசைனர் சாரீஸ் பார்க்க போயிருந்தோம். அங்கே சுடி மெட்டீரியல்ஸும் இருந்துச்சு. ப்ரைஸ் தாங்க பயங்கரமாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கே 5,000 இருந்துச்சு. அவ்வளோதான், இன்றைக்கி பர்ச்சேஸ் ஓவர். அங்கேருந்து கிளம்பியாச்சு. லாஸ்ட் டைம் எங்கே சாப்பிட்டோமோ அதே ஹோட்டல் ஆர்கச்சாரில் டின்னர் முடிச்சாச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் இதோட முடியுது. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. போன டைமோட இந்த டைம் வீட்டுக்கு ரீச் ஆகிறது ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க, பொண்ணுக்கு செலக்ட் பண்ணுறதுனால.